நம்ம இயக்குனர் மிஸ்கினை பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஏதாவது பேட்டியோ இல்லை மேடையோ கிடச்சிதுன்னா பயங்கரமாக பொலந்து கட்டிடுவார். குறிப்பாக மற்ற இயக்குநர்களோட படங்களை ரொம்பவே மட்டம் தட்டி தான் பேசுவார். அது மட்டும் கிடையாது, இப்போ சமீபத்தில் கொடுத்த இன்டர்வியூவில் என்னுடைய படங்களை விமர்சிப்பவர்கள் தற்குறிகள் அப்படின்னு சொல்லிட்டதா ஒரு பிரபல பத்திரிகையில் வந்து ஹெட்லைனாகவே போட்டாங்க. இதை பார்த்த எல்லாருக்குமே வந்து ஒரு துளி கூட ஆச்சரியம் இல்லை. ஏன்னா மிஸ்கின் இப்படி தான் பேசுவார், அவர்கிட்ட வேற என்ன எதிர்பார்க்க முடியும் அப்படிங்கிற மாதிரியான டாக்கு தான். ஆனால் அப்படிப்பட்ட இந்த நேரத்தில் மிஸ்கினே முன் வந்து இந்த வடிவேல் சொல்லுவார்ல, ஐயையோ நான் அப்படி சொல்லலைங்க, அது மாதிரி வந்து மிஸ்கின் வந்து அதுக்கு மறுப்பு தெரிவித்து விளக்கமே கொடுத்துருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, என் படத்தை விமர்சிப்பவர்கள் தற்குறிகள் அப்படின்னு நான் ஒரு பத்திரிகையில் குறிப்பிட்டதாக நியூஸ் வந்துச்சு, அதை பார்த்து நான் ரொம்பவே வருத்தப்பட்டேன். தலைப்பு சுவையாக இருக்கணுங்கிறதுக்காகவே நான் சொன்னதை வேற மாதிரி போட்டு செய்தியை போட்டாங்க. நான் அந்த அர்த்தத்தில் சொல்லவே இல்லை. என் படத்தை பாருங்கள், படம் நல்லா இருந்தால் பாராட்டுங்க, படம் நல்லா இல்லையா விமர்சிங்க, அதுவும் கடுமையாக விமர்சிங்க. இப்போ இல்லை, எப்பவுமே நான் இதைத்தான் சொல்லிட்டுருக்கேன். என்னுடைய முதல் படத்தை தான் சொல்லிட்டுருக்கேன், விமர்சிப்பது அனைவரின் உரிமை, உரிமை மீறலை நான் என்றைக்குமே அனுமதிக்க மாட்டேன் அப்படின்னு ஒரு விளக்கத்தை கொடுத்துருக்காரு. மிஸ்கினா இப்படி பேசுறது அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாருமே பார்த்துட்ருக்காங்க. பார்ப்போம் அடுத்த இன்டர்வியூலையோ இல்லை மேடை பேச்சிலேயோ இவருடைய நாகரிகமான பேச்சு எப்படி இருக்க போகுது அப்படின்னு. இந்த செய்தி உங்களுக்கு பிடிச்சிடலாம், லைக் பண்ணுங்கள். இதை பற்றி கருத்தை கம்பா சொல்லுவீங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது போன்று சுவையான தமிழ் சினிமா செய்திகளுக்கு மீடியா தர்பார் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.